ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா மீண்டும் உங்களை சந்திப்பது டாக்டர் ரத்னமாலா ப்ரூஸ் நகர் கோயில இருந்து இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட் உருவான கதையை தாங்க சொல்ல போறேன் முதல் பேசும் படத்தை உலகுக்கு அளித்த ஹாலிவுட் தொடர்ந்து உலகின் புகழ்பெற்ற திரைப்பட கேந்திரமாக விளங்குகிறது என்றால் அது மிக கிடையாது இந்த ஹாலிவுட் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் ஒரு பகுதியாக விளங்குகிறது ஆயிரத்தி மூன்றாம் வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து ஏழு மைல் தூரத்தில் சுமார் நூற்றி ஏக்கர் நிலத்தை ஒருத்தர் வாங்கி வீட்டு மனைகளா பிரிச்சு விக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காரு பத்திர பதவின் போது அந்த பகுதியின் பெயர் ஹாலிவுட் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷத்துல இந்த பகுதியில் ஸ்டூடியோக்களை அமைக்க நியூயார்க் ஃபிலிம் டிரஸ்ட் ஊக்கம் அளிச்சிருந்திருக்கு அதுக்கப்புறமா கொலம்பியா பேராமவுண்ட் இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஹாலிவுட்ல பிரம்மாண்டமான ஸ்டூடியோக்களை அமைச்சிருந்திருக்கு அதுக்கப்புறமா மேலும் பல ஸ்டூடியோக்கள் இங்கே உருவாயிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷத்துல இருந்து ஹாலிவுட்ல சினிமா பட தயாரிப்பு சூடு தொடங்கியிருந்திருக்கு ஆண்டுக்கு சராசரியாக எழுநூற்றி ஐம்பது படங்கள் தயாரிக்கப்பட்டிருந்திருக்குங்க எம்ஜிஎம் டுவெண்டி எய்த் சென்ச்சுரி ஃபாக்ஸ் வார்னர் பிரதர்ஸ் போன்ற ஸ்டூடியோக்கள் எல்லாமே மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஹாலிவுட்ல அமைக்கப்பட்டிருந்திருக்கு எம்ஜிஎம் ஸ்டுடியோ மட்டும் பாத்தீங்கன்னா நூற்றி பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது கிரேட்டா கார்போ கிளார்க் கேபிள் ஸ்பென்சர் ட்ரேஸி எலிசபெத் ட்ரெய்லர் இந்த புகழ்பெற்ற நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கினது தான் இந்த எம்ஜிஎம் இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெறும் புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்